மாற்றம் ஒன்றே மாறாதது திங்கக்கிழமை அன்னைக்கு நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இவங்க தான் வெளியேற போகிறாங்க அப்படின்னு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அது நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே வரும் ஏன்னா அந்த தன்மையே அப்படி தான் அந்த கேமோட பியூட்டியே அதுதான் சனமா நனிதா இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வெளியேற அதிகமாக வாய்ப்பு இருக்குதுன்னு நேற்று சொல்லியிருந்தேன் பட் இப்போ அவங்க டேஞ்சர் ஜோனை விட்டு சேஃப் ஜோனுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஃபேன்ஸுக்கு ஒரு குட் நியூஸ் பட் அவங்களுக்கு பதிலாக இன்னொரு நபர் டேஞ்சர் ஜோனுக்கு போயிருக்காங்க அது என்னங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அவங்க ஒரு வேலை எவிக்ட் ஆனால் உங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பியாக ஓகேவா இல்லை நாட்டு ஓகேவா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே வீடியோவை பாருங்கள் நேற்று ஒரு டாஸ்க் விளாண்டாங்க ஒன் டூ தேர்ட்டி நான் அவங்க நிற்க வைக்கணும் அந்த பெடஸ்டலில் போயிட்டு நிற்கணும் அதை அந்த டாஸ்க்கை பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தணும் அதில் ஒன் டூ த்ரீ இந்த மூணு பொசிஷனில் இவங்க என்ன தான் கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு ஒரு மனசில் பட்டிருக்கும்ல அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க அதை தவிர இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டே சிக்ஸ்டி எபிசோட் சிக்ஸ்டி ஒன்னோட ரிவ்யூ பாலாவின் காதல் கதை அதாவது பாலாவுக்கும் சிவானிக்கும் இருக்கிற காதல் கதை இல்லை பாலாவுக்கும் இன்னொருத்தருக்கும் இருக்கிற காதல் கதை இல்லை பாலாவுக்கும் செருப்புக்கும் இருக்கிற அந்த காதல் கதை பாலாவும் செருப்பும் வந்து ஒட்டி பிறந்த பிரியாத ஒரு ஜோடிகள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அடிக்கடி அவர் செருப்பை உள்ளே கொண்டு வந்துட்டுருக்காரு அது என்னங்கிறத பார்ப்போம் சனம் ஷெட்டி அண்ட் அனிதா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன்லாம் கரெக்டான பொசிஷனாக ஆரி எந்த அளவுக்கு நேற்று ஓரளவுக்கு நீதி நேர்மை அதெல்லாம் வழக்கம் போல் அவருக்கு உண்டான ஒரு விஷயம் அதை நிலைநாட்டுற மாதிரி எப்படி நடத்துக்கிட்டாரு அர்ச்சனா அவங்க இருந்து நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இந்த நாலு சீசன்ல வந்த வில்ல நடிகர்கள் யார் யாருன்னா அதுக்கு நிறைய பேர் கரெக்டான நான் பதில் போட்டிருந்தீங்க அது என்ன பதில் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக் நான் காதர் மிரான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே டே சிக்ஸ்டி எபிசோட் சிக்ஸ்டி ஒன் அதோட ரிவ்யூவை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் அதில் என்ன முக்கியமான டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றுலேருந்து பதிமூணு வரைக்கும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணவங்கலேருந்து லீஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணவங்க வரைக்கும் ஸோ வருஷப்படுத்தி நி நிற்கணும் அதில் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து ஆரிக்கு கிடச்சிச்சு ஆரிக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆரி ரெண்டே ரெண்டு கால் அட்டன் பண்ணிணார் ஒன்று அவரோட கால் பண்ணது இன்னொன்று கஸ்டமர் சப்போர்ட்டோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து அவர் கால் எடுத்தது அது ரெண்டுத்துலேயுமே அவர் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணார் என்ன தான் ரெண்டாவது காலில் பாலா அவரை பேச விடலை அப்படின்னாலும் கஸ்டமரோட விருப்பத்துக்கு இணங்க அவர் நடந்துக்கிட்டாரு அதனால் அது ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் ஸ்டார்ஸ் வாங்கியிருக்காரு ஸோ அது சாதாரண விஷயம் இல்லை அதாவது பிடிக்காத நபர்கிட்ட வந்து ஃபைவ் ஸ்டார் வாங்கியிருக்காரு ஸோ அவர் வந்து அந்த நம்பர் ஒன் பொசிஷனுக்கு கரெக்டான ஆள் தான் சனம் ஷெட்டி ரெண்டாவது பொசிஷனுக்கு கரெக்டான ஆளா அப்படின்னு உங்கள் எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும் சனம் ஷெட்டி ஒரு கால் தானே எடுத்தாங்க அந்த ஒரு காலிலேயும் தன்னை நாமினேட் ஆகிட்டாங்க இன்னொரு கால் அவங்க எடுக்கவே இல்லை ரெண்டு கால் பண்ண நிறைய பேர் வந்து வெளியில் இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் அந்த டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன் அதாவது இந்த வீட்டில் நீங்கள் வந்து இந்த கால்ஸ் எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணாக பிரிக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி கால்ஸ் அந்த கால்ஸில் வந்து எந்தவித காரசாரமும் இல்லை எந்தவித ஒரு இதுவும் அவங்க வந்து இன்டென்ஷனாக கேள்வி கேட்கலை எதுவும் அவங்க எஃபர்ட் போடலை ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக கால் பண்ணி அவங்க நாமினேட்டில் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே சேவ் பண்ணிட்டாங்க உதாரணத்துக்கு கேபி சோம் சோம் கேபி அப்புறம் வந்து நிஷா ரமேஷ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ரியோ அண்ட் ஆஜித் அந்த கால கூட நான் அப்படி தான் எடுத்துப்பேன் ஸோ இதில் வந்து ஜெனியூனான எஃபர்ட் அவங்க போடலை ஸோ அவங்க எல்லாரையுமே கடைசி என்னென்ன பொசிஷன் இருக்கோ எல்லாருக்கும் த தள்ளணும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு பார்வை அர்ச்சனாவோட கால் எடுத்திங்கன்னா ஒரு கால் ஜென்வனாக இருந்துச்சு அவங்க பாலாவுக்கு பண்ண கால் வந்து ரொம்ப ஜெனுவனான எஃபர்ட் போட்டாங்க பட் ஆஜித் அவங்களுக்கு பண்ண கால் ஆஜித்தோட ஃபோன் அவங்க எடுத்தாங்க அது வந்து பேசி வச்சு பண்ணது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு கேபியை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆஜித்தை அவங்க வந்து நல்லா ஹேண்டில் பண்ணாங்க அவரும் கேள்வி கேட்குற மாதிரிலாம் கேட்டு இவங்களும் பதில் சொல்லி கடைசியில் ஆஜித்தை நாமினேட் பண்ணாமல் ஆஜித்தை சேவ் பண்ணாங்க அது ஒரு ஃபேக்கான கால் அதனால் வந்து அதை கணக்கில் எடுத்துக்க முடியாது பாலாவோட கால் ஒன்று ஒரு கால் நல்ல கால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் அட்டன் பண்ண விதம் ரொம்ப கூலாக எல்லாத்துக்கும் பதில் சொன்னார் அர்ச்சனாவுக்கு ரொம்ப நல்ல ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவாக நடந்துக்கிட்டார் இருந்தாலும் அவர் ஃபோன் பண்ணார்ல கஸ்டமராக இருந்து அந்த காலுங்கிறது டாஸ்கே புரிஞ்சுக்காமல் கொஞ்சம் கூட டாஸ்க்கை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு அறிவு இல்லாமல் அதை சரியாக உள்வாங்காமல் பண்ண விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் க ரெப்ரஸன்டேட்டிவ்ட கேள்வி கேட்டு அவரை பதில் சொல்ல வச்சு அவரை இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளி ஃபோனை கட் பண்ண வைக்கணும் இதுதான் டாஸ்க்கு சரியா ஆனால் பாலா கேள்வியே கேட்கல அவர் பெருசாக ஒரு நூற்றம்பது இரநூறு ஐட்டம் வந்து ஒரு மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி எழுதிட்டு வந்து எல்லாத்தையும் ஃபோனில் வாசிச்சுட்டு அவரே நாமினேட் ஆகிட்டு அஞ்சு ஸ்டார் வேற கொடுத்துட்டு போனார் என்ன சுத்த கிறுக்குத்தனம் இதை இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது தெரியல அவர் போய் மூணாவது பொசிஷன் நின்னார் சத்தியமாக அதெல்லாம் அக்செப்டே பண்ண முடியாது அனிதா அனிதாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அனிதா வந்து ரியோக்கு பண்ண அந்த கால் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க ஆக்சுவலாக அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எப்படி வந்து அந்த கஸ்டமர் சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை தள்ளணும் அப்படிங்கிறதுக்கு அனிதா பண்ணதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக காமிக்கலாம் ஆனால் அனிதா கஸ்டமர் சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்க போது கஸ்டமரை வந்து மரியாதை இல்லாமல் கூட கூட பேசி இல்லை வந்து ரொம்ப வாயாடி ரொம்ப வந்து நக்கலாக பேசி இப்படிலாம் பண்ணி அந்த ரோலில் அவங்க ப்ளே பண்ணவே இல்லை அதனால் அனிதா கேட்குற மாதிரி ஒரு தேர்டோ ஃபோர்த்து பொசிஷன்லாம் கொடுக்க முடியாது இதை கொடுமை என்னன்னா ரம்யா பாண்டியன் வந்து நாலாபூஷன் இருந்தாங்க அவங்க என்ன தான் எனக்கு தெரில ரம்யா பாண்டியன் வந்து ஃபோன் எடுத்தது சிவானியோட காலையும் மொக்க எடுத்தாங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஒரு காலை உலகத்திலே நீங்கள் பார்க்க முடியாது அப்படி இருக்கவே கூடாது இந்த டாஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் ஜித்தன் ரமேஷ் நிறையா கேள்வி கேட்டு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளினாலும் கடைசியில் ஜித்தன் ரமேஷ்கிட்டே போய்ட்டு நீங்கள் ஃபோனை வச்சுருங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அவரை வைக்க வச்சுட்டு கடைசியில் அதை வந்து நம்ம பிக் பாஸ் வந்து ஒத்துக்கவே இல்லை ரம்யாவை நாமினேட் பண்ணார் இந்த மாதிரி ஒரு உலகமாக பல்பை வந்து யாராலையும் வாங்க முடியாது அதனால் கண்டிப்பாக அந்த ஃபோர்த்து பொசிஷன்லாம் நிற்கிறதுக்கு வந்து ரம்யா வந்து மர்த்தே கிடையாது அவங்க டிசர்விங் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் பாலாக்கும் சனம்க்கும் நடந்த அந்த மோதல் பேச்சுவார்த்தை பாலா வந்து கம்ப்ளீட்டாக டாஸ்க்கை தப்பாக பண்ணிவிட்டு என்னமோ அவர் கரெக்டாக இருக்க மாதிரி வந்து அன்டிசர்விங் அன்டிசர்விங் பேசுகிறாரு நம்பர் ஒன் அன்டிசர்விங் யார் இந்த வீட்டில் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் பாலாவை தான் சொல்லுவேன் ஒரு டாஸ்க்கும் புரிய மாட்டேங்குது யார்கிட்டையும் மரியாதையாக பேச தெரில மாற்றி மாற்றி பேசுறது ஒரு விஷயத்தை பேசிட்டு அப்புறம் போய் காலில் உழுவுறது ஏன்னா ஒரு அன்கல்ச்சர்டாக நடக்கிறது அற நடக்கிறது அன்டிசர்விங் அப்படின்னா நம்பர் ஒன்னில் நான் பாலாவை தான் சொல்லுவேன் முதல்ல இவரை தான் வெளில அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் வியூவர்ஸ் நேற்று நடந்த அந்த இன்சிடெண்ட்டுக்கு இந்த வாரம் வந்து பாலா நாமினேஷன் இல்லை இந்த வாரம் பாலா நாமினேஷனில் இருந்திருந்தார் தான் நேற்று நடந்த இன்சிடென்ட்டுக்கு அவர் தான் வெளில போயிருப்பாருங்கிறது என்னோடய கருத்து இல்லை அவருக்கு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க அதெல்லாம் இருக்காங்க எல்லாமே மாறும் தர்ஷன் கூட ஃபைனல் வராமல் வெளில போனார் ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆகியிருக்கு என்ன வேணாலும் ஷாக்கிங் இன்சிடென்ட்ஸ் வந்து இந்த பிக் பாஸில் ஒன்றும் புதுசு இல்லை என்ன வேணாலும் நடக்கும் அந்த மாதிரி தான் அவன் நடந்திருக்கு ஸோ அதுலேருந்து அங்கே போவோம் அதுக்கு முன்னாடி வந்து பாலாக்கு சனம் ஷெட்டி சனம் ஷெட்டி வாட் கோஸ் அரவுண்ட் ஆல்சோ கம்ஸ் அரவுண்ட் கம் கர்மா இஸ் அ பூமரேங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சனம் ஷெட்டி வந்து பாலாவை பார்த்து அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ என்ன பேசுகிற அண்டி சர்விங் அண்டி சர்விங்னு கச்சிக்கிட்டே இருந்தார் அப்போ வந்து கை இறக்கு சவுண்டாக பேசாத பேக்கெட்டில் கை போடு அப்படின்னாங்க உண்மையிலேயே நான் கிளாப் பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் கொடுக்கும்போது அதோட கஷ்டம் தெரியாது அது திருப்பி வரும்போது தான் அதோட கஷ்டம் தெரியும் அதில் ரொம்ப காண்டாகி மனுஷன் செருப்பை எடுத்து தன் தன்னை மூஞ்சியில் அவரே அடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டார் அப்படின்னா அப்போ அதே விஷயத்தை நீங்கள் ஆரிக்கு பண்ணீங்களே அவருக்கு எப்படி இருந்துருக்கும் இப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் பார்த்தா செருப்பு எடுத்து ஆரி வந்து அவரை அடிச்சிருக்கக்கூடாது உங்களை அடிச்சிருக்கணும் அப்போ ஆரிக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா சொல்லுங்க அடிச்சுக்கிட்டாரு இட்ஸ் அ ஷேம்ஃபுல் ஆக்ட் கண்டிப்பாக வந்து இதை கமல் சார் கண்டிக்கணும் நம்மளும் வார வாரம் இப்படி தான் சொல்கிறோம் கண்டிப்பாரா இல்லையான்னு தெரியல ஒரு பெண் கிட்டே அப்படி நடந்துக்கக்கூடாது ஆனால் பாலா மாதிரி ஆளுங்களுக்கு பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சுத்தமாக தெரியல தெரியவும் போகிறதில்லை ஏன்னா அந்த மெட்டீரியலே அந்த மாதிரி திருப்பி வந்து பேசினார் அவமானப்பட்டார் என்னென்னவோ பண்ணார் பாலா இஸ் லூசிங் இஸ் ஃபேன்ஸ் ஏன்னா அவருக்குன்னு ஒரு கூட்டம் வந்து அவர் அம்மா அப்பா கதையை சொல்லி அவர் வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் குடிகாரங்க என்னை அடிப்பாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி சேர்த்த கூட்டம் வந்து இன்றைக்கி அவரோட பிஹேவியரால் செதறடிச்சுட்டு போயிட்டுருக்கு இதுதான் நான் நேற்று எபிசோடை பற்றி சொல்ல வந்த விஷயம் மற்றபடிக்கு அந்த குட் டே டாஸ்க்கு விளையாண்டாங்க அதெல்லாம் விளையாண்டாங்க ஸோ ஸ்பான்சர்ஸ்க்கான டாஸ்க்கு அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை பாலாக்கு பர்த்டே கொண்டாடினாங்க ஒரு மாதிரி நல்ல எமோஷ்னலாக இருந்துச்சு அவர் வந்து எதிர்பார்க்கல அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் தான் அவருக்கு ஆனால் அவர் அதுக்கு நடுவில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு நான் எல்லாம் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க மன்னிச்சுருங்க ஆனால் இதுக்கு மேலேயே ஹர்ட் பண்ணுவேன் அதுதான் கேமு அப்படிங்கிறாரு யார் உனக்கு வந்து பிக்பாஸ்னால் ஹர்ட் பண்ணுறது முதுகில் குத்துறது காலவாரி ஊடுறது பின்னாடி போய் பேசுகிறது இந்த மாதிரி சொல்லி அனுப்பினாங்க பாலா கம்ப்ளீட்டாக இந்த கேமை தப்பாக புரிஞ்சுட்டு வந்துருக்காரு அதனால் இஸ் பெட் செட்டிங் அ பேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அதை விட்டுருவோம் இப்போ எவிக்ஷனுக்கு வந்துடும் எவிக்ஷன் நேற்று நம்ம சேனலில் வந்து ஒரு போல் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தேன் அதாவது ஐந்து நபர்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க ஆரியும் நிஷாவையும் விட்டுட்டேன் ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அதிகமான ஓட்ஸ் இருக்குது ஐந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கிற நபர்களில் ஐவரில் நீங்கள் யாரை காப்பாற்ற விரும்புகிறீர்கள் அப்படின்னு யாரை சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் அதில் வந்து இப்போ இப்போ அந்த கம்யூனிட்டி டேப்பில் அந்த போஸ்ட் இருக்குது நீங்கள் எங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து சனம் ஷெட்டி அனிதா சம்பத் சிவானி அஜித் ரம்யா பாண்டியன் இவங்க எல்லோரும் இருந்தாங்க பட் சர்ப்ரைசிங்லி ஒரு இருபதாயிரம் ஓட்டுக்கு வே மேலே விழுந்திருக்கு வெறும் டென் பர்சன்ட் ஓட்டு ரம்யா பாண்டியனுக்கு விழுந்திருக்கு ஸோ ஷீஸ் இன் டேஞ்சர் சோன் அப்படிங்கிறது ஏன் போல் பார்த்து நான் முடிவு பண்ணலை நிறைய போல் பார்த்து தான் நான் முடிவு பண்ணுறேன் எனக்கு ஜென்ரலாக இந்த விஷயத்தெல்லாம் நம்பிக்கை இல்லை இருந்தாலுமே ஒன்று சொல்கிறேன் அவங்க தன்னோட அந்த பேரை கெடுத்துக்கிட்டாங்க ஒரு ரெண்டு வாரமாக ஆரிக்கு எதிராக அவங்க செயல்பட்டதும் பாலாவுக்கு வந்து சிங் சாக் அடித்து பாலாவை ஹாப்பியாகணுங்கிறதுக்காக அவங்க நடந்துக்கிட்ட விதமும் அவங்களோட அந்த சிரிப்பும் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகியிருக்கு ஸோ ரம்யா பாண்டியன் இந்த வாரம் வெளியேறினா ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை இல்லை ரம்யா பாண்டியன்லாம் வெளியேற மாட்டாங்க ப்ரோ அவங்கெல்லாம் வச்சுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க இருப்பாங்க அப்படின்னு போடுங்க இல்லை நான் சொல்கிறது வந்து ஒருவேளை அவங்க ஓட்டி இருக்கிறதுலே கம்மியாக வாங்கினா கம்மியாக இருந்தாலும் அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அதை போடுங்க கமெண்ட்டில் இல்லை அவங்கள கம்மியாக வந்தால் கண்டிப்பாக வெளியேற்றிடுவாங்க இனிமேல் ரம்யா பாண்டியன் தேவையில்லை அந்த ஷோவுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்டில் போடுங்கள் என்னென்னு பார்ப்போம் ஸோ நேற்று கேட்ட கேள்வி அப்படிங்கிறது இந்த வீட்டுக்கு மொத்தம் எத்தனை வில்லன நடிகர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கவுண்ட் பண்ணி பார்த்ததில் சக்தி பொன்னம்பலம் சரவணன் இவங்க மூணு பேரும் வில்லன் நடிகர்களாக வந்திருக்காங்க மூணு பேர் தான் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்க போகிறோம் அது வந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் பூரா பாஸ் நடக்குது இந்த பிக் பாஸுங்கிறது பிக் பிரதர் பிக் பாஸ் ஒவ்வொரு நேமில் நடக்கும் ஒவ்வொரு நாட்டில் அதில் லாஃப்ட் ஸ்டோரி அப்படின்னு ஒரு நேம் இருக்குது பிக் பாஸ்க்கு எல்ஓஎஃப்டி லாஃப்ட் ஸ்டோரி இந்த லாஃப்ட் ஸ்டோரிங்கிற பாஸ் என்ன கண்ட்ரியில் நடக்குது இல்லை என்ன கண்ட்ரிஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க இதே மாதிரி ஒரு வீடியோவில் நாளை உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் காதரம்பி மீரான் பாய்